பிஏஎஃப்எஃப் அப்படிங்கிற இந்த தீவிரவாத அமைப்பு இந்த லித்தியத்தை அரசாங்கம் எடுக்கக்கூடாது, இது வந்து எடுத்தா நாங்கள் காஷ்மீரில் குண்டு வைப்போங்கிற, காஷ்மீரில் மட்டும் குண்டு வைக்க மாட்டோம், இந்தியா முழுக்க குண்டு வைப்போம், இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுறாங்க அப்படிங்கிற போர்வையில் பல அமைப்புகள் பயங்கரவாத அமைப்புகள் போராட்டம் பண்ணுவான். ஆனால் அவருடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிநாட்டு சக்திகளுக்காக வேலை செய்யக்கூடிய ஆளாக தான் இருப்பான். இங்கே பாரத தேசத்தில் குண்டு வைக்கிறேன்னு சொல்கிறேன், குண்டு வைக்கிறதுல ஒரு குண்டூசி முனை அளவு கூட. கனிம வளங்கள்லேயே அதிகமான தேவைப்படுறது லித்தியம். இந்த லித்தியத்தில் என்னென்னலாம் நம்மளுக்கு பயன்பாடுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோனுடைய பேட்ரி, கார் பேட்ரி, இது மாதிரி உள்ள அனைத்து வகை பேட்ரிகளையும் இந்த லித்தியத்தின் மூலமாகத்தான் தயார் செய்யப்படுகிறது. இப்போ இருக்கிற இந்த கார், இந்த எலக்ட்ரிக் கார் இருக்கு இல்லையா, அந்த காரில் மேற்பரப்பில் இருக்கிறதெல்லாம் அந்த பேனல் வந்து இந்த லித்தியத்தின் மூலமாக தான் பண்ண போகிறாங்க. இப்போ உலகத்தில் எல்லா பெட்ரோல் டீசல் கார்களுக்கு மாற்றாக வந்து இந்த எலக்ட்ரிக் கார், மின்சார கார் தான் வரப்போகுது. அந்த காரில் தயாரிப்புக்கு மிக முக்கியமாக தேவைப்படுது இந்த லித்தியம். இந்த லித்தியத்தை விட்டு தான் நம்மளுடைய முழு எதிர்காலமும் இந்த லித்தியத்தை மையப்படுத்தி தான் இருக்குது. ஏன்னா காருடைய உற்பத்தி முழுக்க பெட்ரோல் இதெல்லாம் வந்து இயற்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த லித்தியத்தின் மூலமாக அதை பண்ணணும்னு சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லித்தியம் எங்கெங்கே கிடைக்குதுன்னா, ஆஸ்திரேலியா, சிலி, சைனா, இந்த மூன்று நாடுகளில் அதிகமாக கிடைக்குது. மற்ற நாடுகளையும் இருக்குது, பட் ஆனால் அந்த மூன்று நாடுகளில் மிக அதிகமாக கிடைக்குது. இதில் ஆஸ்திரேலியாவில் மொத்த உற்பத்தியில் 50% கிடைக்குது. மொத்த உற்பத்தியில் 50% ஆஸ்திரேலியாவில் மட்டுமே கிடைக்குது. நம்ம நாட்டில் இந்த லித்தியம்ங்கிறது எங்கேயுமே இல்லை, எந்த இடத்துலையுமே லித்தியம் வந்து நம்மகிட்ட கிடைக்கல. நம்ம வந்து லித்தியம் தேவைக்கு எங்கே பண்ணுறோம்னா, சைனாவில் இருந்தும் ஹாங்காங்கில் இருந்தும் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவரை இறக்குமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், முழுக்க முழுக்க நம்மகிட்ட எதுவுமே இல்லை. இந்த சூழ்நிலை தான் ஒரு வரப்பிரசாதமாக ஜம்மு காஷ்மீரில் ரைசி அப்படிங்கிற மாவட்டத்தில் சலால் ஹமானா அப்படிங்கிற ஏரியாவில் 5.9 மில்லியன் டன் அளவு லித்தியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இது மிகப்பெரிய அளவான அளவில் லித்தியம் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னா, இந்திய புவியியல் ஆராய்ச்சி அமைப்பு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எடுக்கிறதுக்கான எல்லா திட்டங்களும் வச்சுருக்காங்க. நம்ம இந்திய அரசு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இது மூலமாக இனிமேல் எந்த நாட்டிலையும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எலக்ட்ரிக் கார்லாம் அதிகமான ரேட்டுக்கு வாய் விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மற்ற காரை விட பார்த்தீங்கன்னா 4-5 மடங்கு அதிகமாக எலக்ட்ரிக் கார் விலை இருக்குது. காரணம் என்ன, இந்த லித்தியம் வந்து வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுனால. இனிமேல் இங்கேயே கிடச்சிச்சின்னா நம்முடைய டீசல் பெட்ரோல் கார் அளவுக்கு இந்த காரையும் நம்ம விற்பனை செய்ய முடியும். அதனால் நம்மளுக்கு பெரிய மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். இதை வந்து நம்ம வந்து அதனால தான் மத்திய அரசு சொல்லியிருக்கு, இது மிகப்பெரிய வரப்பிரசாதம், காஷ்மீர்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த லித்தியம் கிடைச்சிருக்குது. அதுவும் 5.9 மில்லியன் டன் அளவு கிடைச்சிருக்குங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லியிருக்காங்க. இதைத்தான் அங்கே இருக்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு என்ன சொல்கிறான்னா, பிஏஎஃப்எஃப் அப்படிங்கிற இந்த தீவிரவாத அமைப்பு இந்த லித்தியத்தை அரசாங்கம் எடுக்கக்கூடாது, இது வந்து எடுத்தால் நாங்கள் காஷ்மீரில் குண்டு வைப்போங்கிறேன், காஷ்மீரில் மட்டும் குண்டு வைக்க மாட்டோம், இந்தியா முழுக்க குண்டு வைப்போம், எல்லா இடத்துலையும் குண்டு வைப்போம், இது வந்து வந்து இந்த இடத்துல எங்களுக்கான சொத்து, எங்களுக்கான சொத்தை வந்து நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பயங்கரவாத அமைப்பு சொல்கிறேன். இந்த பயங்கரவாத அமைப்பு யார், ஜெய்ஷி முகமதுங்கிற பாகிஸ்தான்லேருந்து செயல்படக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்புடைய துணை அமைப்பு தான் இந்த பிஏஎஃப்எஃப்ங்கிற இந்த அமைப்பு. நம்ம நாட்டு வளம் லித்தியம், நம்ம பாரத தேசத்துடைய மணிமகுடம் காஷ்மீரம், அந்த காஷ்மீரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய 5.9 மில்லியன் டன் லித்தியத்தை எடுக்கிறதுக்கு எங்கேயோ இருந்து பாகிஸ்தான்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு நம்ம நாட்டை வந்து நம்ம நாட்டில் உள்ள பொருளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னா, அவனுக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சு, யார் கொடுக்குற அந்த தைரியம், நம்முடைய எதிரி நாடான சைனா, இந்த மாதிரி நாடுகளுடைய ஆதரவில் தான் அவன் செயல்படுறான். ஹாங்காங்கிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம், அவன் வந்து தூண்டுதலில் பணத்தை கொடுத்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறான், இந்த மாதிரி பல அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணுறான். என்னுடைய இஸ்லாமியருடைய உரிமை போயிருச்சு, இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுறாங்க
அப்படிங்கிற போர்வையில பல அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள் போராட்டம் பண்ணுவான். ஆனா அவனுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிநாட்டு சக்திகளுக்காக வேலை செய்யக்கூடிய ஆளாத்தான் இருப்பான். அதுதான் இந்த பிஏஎஃப்எஃப் அவனுடைய செயல். அவன் என்ன சொல்லியிருக்கான், இந்த நாட்டில் எல்லா இடத்துலையும் குண்டு வைப்போம், எல்லா இடத்துலையும் குண்டு வைப்போம், காஷ்மீரை முழுவதும் குண்டு வைப்போங்கிறான். பாகிஸ்தானோடந்து செயல்படக்கூடிய ஜெய்ஷ் இ முகமது ஒரு துணை அமைப்பு. ஆனால் பாவம் பாகிஸ்தானில் இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாமல், ரொட்டிக்கு வழி இல்லாமல் கையேந்தி நிற்கிறான். அவனுக்கு எதுவும் செய்ய முடியல. உனியே நீ முஸ்லீமுக்காக நீ வாதாட, நீ வந்து இப்போ பேசுறேன்னு சொல்ல இல்லையா, அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கிடைக்கான். அவனுக்கு எதுவும் செய்ய முடியாம இங்க பாரத தேசத்துல குண்டு வைக்கிறேன்னு சொல்றான். குண்டு வைக்கிறதுல ஒரு குண்டூசி முனை அளவு கூட ஒரு எந்த தீய விளைவுகளையும் செய்ய விடாம தடுப்பாங்க எங்க பாரத தேசத்து மக்கள்.